أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قالت الأعراب آمنا قل لم تؤمنوا ولكن قولوا أسلمنا ولما يدخل الإيمان في قلوبكم وإن تطيعوا الله ورسوله لا يلتكم من أعمالكم شيئا إن الله غفور رحيم. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, சூரத்துல் ஹுஜராத்தை நாம் பார்த்து வருகின்றோம். அதில் 13 வசனங்களை நாம் பார்த்து முடித்திருக்கிறோம். 13வது வசனத்தில் ஒட்டுமொத்த மக்களையும் அல்லாஹு தாலா ஒரு ஆண் ஒரு பெண்ணிலிருந்து தான் படைத்திருக்கிறான். நீங்கள் பெருமைப்படுவதற்கோ பகட்டை வெளிப்படுத்துவதற்கோ இங்கு ஒன்றுமே இல்லை. நீங்கள் அவர் அவர்கள் இவர்கள் என்று இருக்கக்கூடிய எல்லோருமே ஒரே ஆண் ஒரே பெண்ணிலிருந்து வந்தவர்கள்தான் என்ற அடிப்படையான விஷயத்தையும் அல்லாஹு தாலா பேசி முடித்துவிட்டு இப்போது கடைசியாக 14, 15, 16, 17, 18 இந்த 5 வசனங்களோடு இந்த சூராவை அல்லாஹு தாலா முடிக்கின்றான். இந்த 5 வசனத்தில் அல்லாஹு தாலா சில கிராமப்புற அரபுகள் அல்லாஹ்வின் தூதர் சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்களிடத்திலே வந்து பேசினார்கள். அவர்கள் பேசக்கூடிய நேரத்தில் நபியே நாங்கள் ஈமான் கொண்டு விட்டோம் என்று சொன்னார்கள். அப்போது அல்லாஹு தாலா நபி சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கின்றான், நபியே நீங்கள் சொல்லுங்கள், அவர்கள் ஈமான் கொண்டு விட்டோம் என்று சொல்கிறார்கள், ஆனால் அவர்கள் ஈமான் கொள்ளவில்லை, அதாவது அவர்களுடைய உள்ளத்தில் ஈமான் இறங்கவில்லை, மாற்றமாக நாங்கள் இஸ்லாம் ஆகியிருக்கிறோம் என்று வேண்டுமானால் சொல்லுங்கள். இதை பல முறை நான் சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். முஸ்லிம்களுக்கு சொர்க்கம் உண்டு என்று குர்ஆன் எங்குமே சொல்லவில்லை. முஸ்லிம்களுக்கு குர்ஆன் இல்லை, சொர்க்கம் இல்லை, மாற்றமாக முஃமின்களுக்குத்தான் சொர்க்கம் என்று அல்லாஹு தாலா வாக்களிக்கின்றான். இதை நீங்கள் குர்ஆன் ஃபுல்லாக எடுத்து பார்க்கலாம். அப்படி என்றால் முஸ்லிம் என்றால், முஸ்லிம் என்று சொன்னால் கலிமாவை சொல்லி அடிப்படையில் முஸ்லிம் என்ற பெயரில் வாழ்வது, அவ்வளோதான். ஆனால் இதற்கு மாற்றமாக உள்ளத்துக்குள் ஈமானோடு இருக்கக்கூடிய நிலை என்பது வேறு. அந்த கட்டத்தை எட்டாத வரைக்கும் ஒரு முஸ்லீமுடைய பங்களிப்பு அல்லாஹுடைய பாதையில் எதுவுமே கிடையாது. இது அல்லாஹு தாலா இப்போது இந்த 5 வசனங்களில் புரிய வைக்கின்றான். முதலில் இந்த 5 வசனங்களுடைய தர்ஜுமாவை இன்ஷா அல்லாஹ் பார்த்து கொள்ளுங்கள், விளக்கங்கள் சொல்லும் போது புரியும். காலத்தில் அராபு, கிராமப்புற அரபிகள் சிலர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்து சொன்னார்கள், ஆமன்னா, நாங்கள் ஈமான் கொண்டு விட்டோம் என்று சொன்னார்கள். குல் நபியே நீங்கள் சொல்லுங்கள், லம் துமினு, நீங்கள் ஈமான் கொள்ளவில்லை, வலாக்கின் என்றாலும், கூலு, நீங்கள் சொல்லுங்கள், அஸ்லம்னா என்று சொல்லுங்கள், நாங்கள் முஸ்லிம்கள் ஆகிவிட்டோம் என்று சொல்லுங்கள். ரொம்ப பெருசாக ஏதோ குழப்பிற மாதிரி இருக்குல்ல, இந்த வாக்கியங்கள் விளக்கம் சொல்லும் போது புரியும். கவனிங்க, இப்போ நீங்கள் ஈமான் கொள்ளவில்லை, மாற்றமாக நீங்கள் முஸ்லிம்களாகி இருக்கிறீர்கள் என்று வேண்டுமானால் சொல்லுங்கள். வலம்மா யதுகுலில் ஈமானு ஃபீ குலூபிக்கும், உங்களுடைய உள்ளங்களிலே ஈமான் இன்னும் நுழையவில்லை. அல்லாஹ் பேசுகிறான், உங்களுடைய உள்ளங்களிலே ஈமான் இன்னும் நுழையவில்லை. இது எவ்வளோ பொருத்தமாக இருக்குல்ல, நமக்கு எவ்வளோ கிளீனாக இருக்குது பாருங்கள். நமக்கு தொதுவாகவே அல்லாஹ்வுத்தாலா பேசுகிறான், உங்களுடைய உள்ளங்களில் ஈமான் இன்னும் நுழையவில்லை. முஸ்லீம் என்று சொல்லிக்கொள்கிறோம், ஆதார் கார்டில் முஸ்லீம் பேர், முஸ்லீம் அப்பா, முஸ்லீம் தாத்தா, எல்லாம் முஸ்லீம். ஆனால் ஈமான் உள்ளத்துக்குள்ளே இருக்கா என்பது மட்டும்தான் அல்லாஹுக்கு தேவையே தவிர, ரேஷன் கார்டுலையும் ஆதார் கார்டுலையும் பேர் அப்துல் ரஹ்மானா அப்துல்லாவா என்பதெல்லாம் அல்லாஹுக்கு தேவை கிடையாது. இப்போ அல்லாஹு தாலா உங்களுடைய உள்ளங்களில் ஈமான் நுழையவில்லை என்று சொல்லிவிட்டு, வயின் துதி அல்லாஹ வ ரசூலஹு, ஈமான் உள்ளத்துக்குள்ள போச்சு அப்படின்னா ஒரு அடையாளத்தை அல்லாஹு தாலா சொல்கிறான். அல்லாஹுக்கும் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் நீங்கள் முற்றிலும் கீழ்ப்படிதலை கொண்டு அது வெளிப்படும். முற்றிலும் டோட்டலா A to Z அல்லாஹு தாலாவும் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் என்ன சொல்லி இருக்கிறார்களோ, எது இஸ்லாமிய வாழ்வியல் என்று கற்றுத்தந்திருக்கிறார்களோ, நீங்கள் சுய ஒழுக்கமாக இருக்கட்டும், உங்களுடைய குடும்ப வாழ்க்கையாக இருக்கட்டும், சமூக பொறுப்பாக இருக்கட்டும், எல்லா இடங்களிலும் அல்லாஹு தாலா இதை இப்படித்தான் சொல்லியிருக்கின்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த விஷயத்தில் இப்படித்தான் வழிகாட்டியிருக்கிறார்கள் என்று அத்தனை விஷயங்களிலும் நீங்கள் கீழ்ப்படிதலை கொண்டு வெளிப்படும். இப்போ அல்லாஹு தாலா எப்படி பேசுகிறான் அப்படின்னா, வயின் துதி உல்லாஹ வ ரசூலஹு லா எலிக்கும் மின் அமாலிக்கும் ஷைஆ,
ஒருவேளை அல்லாஹுக்கும் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் நீங்கள் முற்றிலும் கீழ்ப்படிந்து நடந்தால் உங்களுடைய அமல்களுக்கான கூலியில் அல்லாஹு தாலா எந்த குறையும் வைக்க மாட்டான். லா எலிக்கும் மின் அமாலிக்கும் ஷைஆ, உங்களுக்கு தர வேண்டிய கூலியில் உங்களுடைய செயல்களுக்காக எந்த குறையும் அவன் வைக்க மாட்டான். இன் அல்லாஹ கஃபூரு ரஹீம், நிச்சயமாக அல்லாஹு தாலா பாவங்களை மன்னிப்பவனாகவும் கிருபை உடையவனாகவும் இருக்கின்றான் என்று சொல்லிட்டு உள்ளத்துக்குள் ஈமான் புகுவதென்றால் என்ன, அதுக்கு ஒரு சின்ன டாரிஃபை கொடுக்குறான். தர்ஜுமா மட்டும்தான் இப்போ பாருங்க. இன்னமல் முஃமினூன் அல்லதீன, முஃமின்கள் என்றால் யார், அல்லாஹ் பேசுகிறான். முஃமின்கள் என்றால் ஆமனூ பில்லாஹி வ ரசூலிஹி, அல்லாஹையும் அல்லாஹுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் ஈமான் கொண்டதற்கு பின்னால் சும்மலம் யர்தாபு, சந்தேகம் கொள்ளாமல். எவ்வளோ பெரிய டாரிஃப், ஈமானில் சந்தேகம் கொள்ளாமல். ஒரு நாளைக்கு எத்தனை சந்தேகங்கள் நமக்கு, எத்தனை பிரச்சனை, இன்னைக்கு தான் தொழுத வியாபாரமே சரியா இல்லை, இப்படி நடந்துக்கிட்டே இருக்கு, என்ன ஹசரத் பண்ணுறது, பிரச்சனையாகவே இருக்கு, பரக்கத்தே இருக்க மாட்டேங்குது. நம்மளுடைய ஈமானில் நமக்கே சந்தேகம், நம்மளுடைய பிரச்சனையில் இந்த வாழ்க்கையே சோதனைக்குத்தான் என்பதை நம்ம மறந்துடுறோம். நாம் ஈமான் கொண்டா வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நம்ம நினச்சிக்கிறோம். ஆனால் அல்லாஹு தாலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸை நாம் மறந்து விட்டோம். யாருக்கு அல்லாஹு தாலா நலவை நாடுகின்றானோ அவர்களை சோதனைக்குள்ளாக்குகின்றான். இப்போ ஈமானை இன்னும் அதிகமாக்கணும் என்பது ஒவ்வொரு சோதனையும் சொல்லுது. ஆனால் இங்கே சோதனை வரும்போதெல்லாம் ஈமானில் தளர்வு ஏற்படுது. இது நேர் முரணானது இஸ்லாத்திற்கு. இப்போ அல்லாஹு தாலா பேசுகிறான், சும்ம லம் யர்தாபு, சந்தேகம் கொள்ளாமல், வஜாஹது பி அம்வாலிஹிம் வ அன்ஃபுஸிஹிம் ஃபீ ஸபீலில்லாஹ், அல்லாஹுடைய பாதையில் உங்களுடைய அவர்களுடைய பொருளாலும் அவர்களுடைய உயிராலும் அறப்போர் செய்வதற்காக துணிந்து விடுவார்கள். எல்லாவற்றையும் இழக்க தயார், உயிரையும் கொடுக்க தயார், தங்களுடைய பொருளாதாரத்தையும் கொடுக்க தயார், அதுவும் எப்படி, சந்தேகம் இல்லாமல். இது அல்லாஹையும் அல்லாஹுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் கொண்டிருக்கக்கூடிய ஈமான் என்று அல்லாஹு தஆலா பேசிட்டு அவர்களுக்கு சர்டிஃபிகேட்டை கொடுக்குறான். உலாஇக ஹுமுஸ் ஸாதிகூன், இவர்கள் தான் சித்தீக்கீன்கள், வாய்மையாளர்கள், இவர்கள் உண்மையாளர்கள் என்று அல்லாஹு தஆலா பேசுகிறான். அது மட்டும் இல்லாமல் மீண்டும் எந்த அரபிகள் அல்லாஹின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்து இப்படி சொன்னார்களோ அவர்களுடைய மனதில் இன்னும் ஒரு எண்ணமும் இருந்தது. இந்த எண்ணமும் நமக்கு அப்படியே மேட்ச், நமக்கு அப்படியே படம் பிடிச்சி காமிக்கிறான். என்ன எண்ணம் அப்படின்னா, அவர்கள் நினைத்து கொண்டார்கள் இஸ்லாத்தை தழுவியதால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவர்கள் உதவி செய்ததாக நினைத்து கொண்டார்கள். நீங்கள் நாலு பேர் இஸ்லாத்தில் இருந்தீங்க, நாங்கள் வந்து சேர்ந்ததுனால இப்போ 40 பேர் ஆயிட்டீங்க, ஸோ உங்களுக்கு வெயிட்டு தானே, எங்களால் நீங்கள் உதவி பெற்றிருக்கிறீர்கள் என்று நினைத்து கொண்டார்கள். இன்று பல முஸ்லிம்கள் இந்த நினப்பில் இருக்கிறாங்க. எப்படி நினச்சிக்கிறாங்க, 2 ரக்கா தொழுதுட்டாக்கா நம்ம பெரிய இது, ஒரு சதக்கா செஞ்சுட்டா அப்படியே பெரிய இது, அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. நினைத்து கொள்ளக்கூடிய ஒவ்வொருவர்களுக்கும் அல்லாஹு தாலா சம்மட்டை அடியாக இங்கே அடிக்கிறான். குல் நபியே, நீங்கள் சொல்லுங்கள், அத்து அள்ளிமூன் அல்லாஹ பிதீனிக்கும், உங்களுடைய மார்க்கத்தை அல்லாஹுக்கே நீங்கள் கற்றுத்தருகிறீர்களா, உங்களுடைய மார்க்கத்தை ரப்பே இதுதான் அல்லாஹ், அல்லாஹின் தூதரே இதுதான் தீன் என்று அல்லாஹுக்கே நீங்கள் கற்றுத்தருகிறீர்களா. வல்லாஹு யஅலமு மா ஃபிஸ் ஸமாவாத்தி வ மா ஃபில் அர்து, அல்லாஹுடைய இல்ம் என்பது வானங்களில் உள்ளவையையும் பூமியில் உள்ளவையையும் அவன் அறியக்கூடியவனாக இருக்கிறானே, இது கூட உங்களுக்கு நினைவில்லாமல் புரிந்து கொள்ளாமல் அல்லாஹுக்கேவா நீங்கள் உங்களுடைய தீனை கற்றுத்தரீங்க. வல்லாஹு பிகுல்லி ஷைஇன் அலீம், நிச்சயமாக அல்லாஹு தாலா ஒவ்வொரு வஸ்துக்களையும் அறிந்தவனாக இருக்கின்றான். பின்பு அல்லாஹு தாலா பேசுகிறான், யமுன்னூன அலைக அன் அஸ்லமு, நபியே இஸ்லாத்தை இவர்கள் தழுவியதினால், இவர்கள் முஸ்லீமாகி விட்டதினால் உங்களுக்கு உதவி செய்ததாக இவர்கள் நினைத்து கொள்கிறார்கள். யமுன்னூன அலைக்க, உங்களுக்கு உதவி செய்ததாக இவர்கள் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். குல் நபியே, அவர்களிடத்தில் சொல்லுங்கள், லா தமுன்னூ அலைய இஸ்லாமுக்கும், நீங்கள் இஸ்லாத்தை தழுவியதினால் எனக்கு உதவி செய்து விட்டீர்கள் என்று நீங்கள் நினைத்தெல்லாம் கொள்ள வேண்டாம். அப்படிலாம் நீங்கள் நினச்சிக்கிட்டுக்காதீங்க. மாற்றமாக, இப்போ அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய உதவியை பாருங்கள், மாற்றமாக பலில்லாஹு யமுன்னு அலைக்கும் அன் ஹதாக்கும் லில் ஈமான் இன் குந்தும் சாதிகீன், நீங்கள் இஸ்லாத்தில் உண்மையாளர்களாக இருந்தால் ஒவ்வொரு நொடியும் உங்களுக்கு எப்படி நினைப்பு வரணும் தெரியுமா, ஈமானுக்காக
நேர் வழியை கொண்டு அல்லாஹுத்தாலா உங்களை உங்களுடைய உள்ளத்தை இஸ்லாத்தின் பக்கம் திருப்பி உங்களுக்கு படைத்தவன் உதவி செய்திருக்கின்றான். அல்லாஹ் உங்களுக்கு உதவி செஞ்சிருக்கிறான். உங்களுடைய உள்ளத்திலே கழிவுகளும் கசிடுகளும் இல்லாமல் இஸ்லாத்தை நுழைத்திருக்கின்றான். கண்ட கண்ட மதுஹபுகளிலே நீங்கள் சேர்ந்து விடாமல் இஸ்லாத்தை கொண்டு அல்லாஹுத்தாலா உங்களை உயர்த்தியிருக்கின்றான். நாளை மறுமை நாளையிலே பாத்திலான எல்லா கொள்கையும் விட்டு ஹக்கான எது அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்பட்ட தீனாக இஸ்லாமாக இருக்கிறதோ அதன் பக்கம் அல்லாஹுத்தாலா உங்களுடைய உள்ளத்தை திருப்பி உங்களுக்கு அவன் உதவி செய்திருக்கிறான். இப்படி இல்லை நீங்கள் நினைக்கிற உண்மையாளர் என்றால் என்று அல்லாஹுத்தாலா பேசுகிறான். நபியே அவர்களிடத்தில் சொல்லுங்கள், லா தமுன்னு அலைய இஸ்லாமுக்கும், நீங்கள் இஸ்லாத்தை தழுவியதினால் எனக்கு உதவி செய்து விட்டீர்கள் என்று நினைத்து கொள்ள வேண்டாம். பலில்லாஹு யமுன்னு அலைக்கும் அன் ஹதாக்கும் லில் ஈமானி இன்குந்தும் சாதிகீன், நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் ஈமானுக்காக உங்களுக்கு நேர் வழி காட்டி உங்களை ஹிதாயத்துப்படுத்தி உங்களின் மீது அல்லாஹு தாலா உதவி செய்திருக்கின்றான் என்று நீங்கள் நினைக்க வேண்டும். இன் அல்லாஹ யஅலமு கைபஸ் ஸமாவாத்தி வல் அர்த், நிச்சயமாக அல்லாஹு தாலா வானங்களிலும் பூமியிலும் இருக்கக்கூடிய மறைவான விஷயங்களை அறிந்தவனாக இருக்கிறான். வல்லாஹு பசீரும் பிமா தஅமலூன், நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு அமல்களையும் அல்லாஹுத்தாலா உற்று பார்ப்பவனாக இருக்கின்றான் என்று சொல்லி 18 வசனங்களோடு அல்லாஹுத்தாலா இந்த சூராவை முடிக்கின்றான். சூரத்துல் ஹுஜராத்தினுடைய கடைசி 5 வசனங்களுடைய தர்ஜுமாவை நாம் பார்த்திருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் இதனுடைய விளக்கம் என்ன என்பதை தொடர்ந்து பார்க்கலாம். குரானையும் ஹதீஸையும் தெளிவாக விளங்கக்கூடிய நன்மக்களாகவும் அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய மக்களாகவும் அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அதூபு இலைக்கு.